Hi friends, welcome back to Banana Leaf Unlimited. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் பிரியாணி வீடியோ எடுக்க போறோம். இன்னைக்கு நமக்கு வீரகேரளம் பகுதியில இருந்து இயங்கிட்டு இருக்கிற லைஃபே பிரியாணி அப்படிங்கிற ஒரு கேட்டரிங் யூனிட், ஒரு ஹோம் கேட்டரர்ஸ் அவங்க வந்து நமக்கு ஃபுட் கொடுத்து விட்டுருக்காங்க. பாருங்க இந்த பியூட்டிஃபுல் கூடை. ஸோ இவங்க கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூங்கில் கூடையில் ஃபுட்டு வச்சு வீட்டுக்கு சப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ விச் இஸ் வெரி பியூட்டிஃபுல். நல்ல ஒரு அழகான கூடைங்க, நல்லா இருக்குது. கூடைக்காக ஆர்டர் பண்ணலாம் போல் இருக்குது. கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன் இவங்க ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு மரக்கன்று இலவசமாக கொடுத்துட்றாங்க. வந்து இந்த தூங்குமூச்சி மரம்னு சொல்லுவாங்களே அந்த மரம்னு நினைக்கிறேன்ல, எனக்கு சரியாக தெரியல. ஸோ இந்த மரக்கன்று கொடுத்துருவாங்க. இது வந்து அப்படியே சும்மா தூக்கி போட்டக்கூடாது, எல்லாம் மரம் நடணும். எங்கே போய் நடுறது நம்ம இப்போது? ஸோ ஏதோ ஒரு ஸ்வீட்டு, பாம் ஸ்வீட்டுன்னு அந்த மெனுவில் போட்டிருந்தது. டேஸ்ட் பார்த்தா தெரியும். எக்குன்னு நினைக்கிறேன், அது சில்லி சிக்கன். அப்புறம் இதில் ஏதோ சிக்கன் ஃப்ரை, அப்புறம் தயிர் பச்சடி. ஸோ உள்ளே பாருங்கள் ரேப்பர் போட்டிருக்காங்க. சஸ்பென்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஓ, இதுலேயே பிரியாணியை போட்டு கொடுத்துட்டாங்களா? சூப்பர், வெரி குட். இதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். மேலே அப்படியே புதினாலாம் போட்டிருக்காங்க, நல்ல வாசனை. ஸோ அப்படியே கூடைக்குள்ளே பிரியாணி. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வழக்கமாக வெயிட்டு போட்டு பார்ப்போம், அந்த மாதிரி வெயிட் போட்டு பார்க்க முடியாது இல்லை இது. ஸோ இது வந்து நம்ம அந்த பக்கெட் பிரியாணி வே பண்ணி பார்க்குற மாதிரி வே பண்ணி பார்க்க முடியாது. பட் இது வந்து டோட்டல் 1 கிலோ இருக்கும், கண்டிப்பாக 1 கிலோ இருக்கும். இப்போ நான் தூக்குறப்பே தெரியுது 1 கிலோ பிரியாணி அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி 1 கிலோ இருக்குது. கூடையோடு சேர்த்து தூக்குறப்போ ஒரு 1.5 கிலோ இருக்கும். கூட வெயிட்டை மைனஸ் பண்ணால் 1 கிலோ இருக்கும். ஸோ நம்ம நேரடியாக சாப்பிட போயிடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பயங்கர பசி. அவங்க கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. இப்போ செம பெப்பர் வாசனை. சிக்கன் கிரேவி, இது பெப்பர் சிக்கன் கிரேவின்னு நினைக்கிறேன். ஓகே, நீ சின்ன பையனால உனக்கு சின்ன சைஸ் தான். ரிஷிக்கு ஒரு முட்டை. அடுத்தது சில்லி, சிக்கன் சில்லி. ஒரு கூட சன்லைட் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஒரு கூட பிரியாணி அப்படின்னு பாட்டு பாடிட்டு 1/2 kg மீட் 1/2 kg ரைஸ் போட்டு செஞ்ச 1 கிலோ நெட் வெயிட் பிரியாணி. ஸோ இது நல்லா பாருங்கள், எடுக்கவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹோம்மேடு பிரியாணி வாசனை. ரிஷிக் பீஸ் வேண்டான்னு சொன்ன மாதிரி ஞாபகம் எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு நான் சர்வ் பண்ணியிருக்கேன் பிரியாணி. அதை தவிர உள்ள இவ்வளோ பிரியாணி இருக்குது. ஸோ 4 பேர் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்லாம். இனி கொஞ்சம் பீசஸ் இருக்குது உள்ளே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1/2 கிலோ மட்டன் போட்டு செய்கிற பீசஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி 1/2 கிலோ மட்டன்னா ஒரு 8 பீஸ் இருக்கணும் இல்லையா? 8 பீஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த காம்போ. இதுக்கு பார்த்தீங்கன்னா கூட வந்து இந்த லெமன் ஜூஸும் கொடுத்துட்றாங்க. லெமன் ஜூஸ் 2 கொடுக்குறாங்க. தயிர் பச்சடி, தயிர் பச்சடியில் கொஞ்சம் தக்காளிலாம் போட்டுருக்கிற மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லைஃபே பிரியாணி அந்த கேட்ரிங் யூனிட்லேருந்து வந்த ஃபுட்டு டிஸ்பிளேக்கு வச்சுருக்கோம். 1400 ருபீஸ் இந்த காம்போ. 4 பேர் சாப்பிடக்கூடிய காம்போ. என்னென்ன இருக்குது நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட்டு. இது வந்து ஒரு பாம் பேஸ்டு ஸ்வீட், அதாவது பனை வெல்லம் யூஸ் பண்ணி செஞ்ச ஸ்வீட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சிக்கன் கறி, அப்புறம் முட்டை மசாலா, அப்புறம் இது வந்து சில்லி சிக்கன். கோயம்புத்தூரில் சில்லி சிக்கன், உங்கள் ஊரில் சிக்கன் 65, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் மட்டன் பிரியாணி. இப்போ இலையில் வந்து நான் கொஞ்சம் தாங்க போட்டிருக்கேன், அது தவிர அந்த கூடையில் நிறைய பிரியாணி இருக்குது. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 1400 ருபீஸ். 4லேருந்து 5 பேர்னு போட்டிருக்காங்க. பட் என்னோடய ஒப்பீனியனில் அந்த பிரியாணி 4 பேர் நல்லா நிறைய சாப்பிட்லாம். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஜஸ்டிஃபைடு அப்படிங்கிறதாங்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு கடைசியில் சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த பனை ஸ்வீட்டு ஒரு தேங்காய் பர்ஃபி தான். தேங்காய் பர்ஃபிலே வந்து நல்லா இருக்குது. லைட்டாக சுக்கு போட்டிருக்காங்க, நெய் வாசம் தெரியுது. நெய் நல்லா போட்டிருக்காங்க. அது இந்த கடையில் வாங்கின ஸ்வீட்டு மாதிரி இல்லாமல் இந்த வீட்டில் செஞ்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அடுத்தது இந்த சிக்கன் கறி கொடுத்தாங்க இல்லையா, அதை நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் கறி வந்து பார்க்குறதுக்கு சூப்பர் டெலிஷியஸாக இருக்குது. மீடியம் சைஸ் piece. Nalla medium size piece nalla enna illa potu nalla fry pannirukanga. Aha. பயங்கரமா வந்திருக்கா. அப்படியே வாயிலே அந்த அப்படியே சாப்பிட்டேனே அப்படியே போயிரு. செம ஹை குவாலிட்டி பெப்பர் chicken. பெப்பர் chicken gravy நல்ல நிறைய பெப்பர் போட்டு நல்ல ஆனியன் மசாலால நல்ல சுண்ட விட்டுருக்காங்க. ஏனச்சி அப்ப இந்த கிரேவிக்கு எனக்கு கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கொடுத்தாங்கன்னு வெச்சுக்கோ. அப்படி போட்டு புரட்டி அடிச்சல ஒரு அடி. அதே மாதிரி சில்லி chicken பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பீஸா போட்டுருக்காங்க. Boneless ஆச்சு இல்ல bone இருக்கா இல்ல? Bone இருக்கு. சில்லி chicken வந்து வித் bone தான். அதுல சில்லி chicken இருக்குல்ல. எலும்போட இருக்கிற சில்லி chicken வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா? எலும்புக்கு பக்கத்துல இருக்கிற மீட் வந்து நல்ல ருசியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. சோ அடுத்து நம்ம அந்த மெயின் கோர்ஸ்க்கு வந்தலாம் மட்டன் பிரியாணி. இவங்ககிட்ட chicken பிரியாணி காம்போ இருக்கு. நம்ம வந்து மட்டன் பிரியாணி கொடுத்து விட்டுருக்காங்க. இப்போ ஏன் இலையில இருக்கிற மட்டன் பிரியாணியில் அப்ராக்சிமேட்லி 1 5 பீஸ் இருக்கு. ரிஷிக்கு எவ்வளோ பீஸ் இருக்கு? 4 பீஸ் இருக்கு. நான் வேணுட்டு ஒரு பீஸ் கம்மியாக வச்சேன். சரி, இப்போ அந்த லைஃபே பிரியாணி அவங்க வந்து இப்போ கொடுத்துட்டு போகிறப்போ என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, சார் எங்களோட ஃபுட்டு வந்து கம்ப்ளீட்லி ஹோம் பேஸ்டு ப்ரிப்பரேஷன், எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸ் அஜினோமோட்டோ அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம், டால்டாலாம் போட மாட்டோம், வீட்லேயே செஞ்ச மாதிரி தான், வீட்லேயே தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம ஒரு வீட்டில் செஞ்ச பிரியாணி மாதிரி தான் இருக்குது. ஸோ லுக்ஸ் ரியலி குட். அப்படி ஃபஸ்ட்டு டேஸ்ட்லேயே ஒரு ஃபேட் பீஸ் நிற்கிது. அப்படியே ஒரு ஹோம்மேடு பிரியாணி தான், நெய் அப்படியே வாசம் மணக்குது. அப்படியே அப்படியே என் மைண்டில் வந்து அந்த கான்ஃபிகரேஷன் ஓடிட்டு இருந்தது, என்ன பேசலாம் அப்படின்னு. ரிஷி கரெக்டாக சொல்லிட்டான். பக்கா வீட்டு பிரியாணிங்க. வீட்டு பிரியாணி நீங்கள் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணலாம். நல்லா இருக்குது பிரியாணி, நல்லா இருக்குது இது பிரியாணி. அப்படி எனக்கு இந்த ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட்டு முழுங்குறப்ப தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரை மசாலாவோட வாசனை வந்து அப்படியே அந்த அடி தொண்டையில் இறங்குது. நல்ல வாசனையான பிரியாணி, மைல்டாக தான் மசாலா போட்டிருக்காங்க. மசாலா ரொம்ப அதிகமாக போட்டு இது பண்ணாமல், அதே மாதிரி கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல பியூட்டிஃபுல் ஒரு ஹோம் பிரியாணி கலர். எங்கள் அம்மா வீட்டில் பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கு. ஆமாம், இப்போ இந்த பிரியாணியில் இருக்கிற பீஸ் பார்த்தலாம். ஒரு நல்ல சாஃப்டான ஒரு டெண்டர் மட்டன் பீஸ் நம்ம கையில் இருக்குது. ஆக்சுவலாக வெள்ளாட்டு கறி கறி எடுக்கிறப்ப கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இது அப்படி ஜிஷி இந்த பீஸ் நான் உனக்கு ஊட்டி விட்றேன். ஜஸ்ட் மெல்ஸ் இந்த மவுத். ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா மட்டன் சாறு இதில்? நல்லா மட்டனோட சேர்த்து செஞ்ச பிரியாணி நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு நல்ல ஹை குவாலிட்டி ப்ரிப்பரேஷன். அந்த குவாலிட்டி வந்து என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலாக அந்த கலரு நல்லா திடீர்னு பார்த்தா அந்த திண்டுக்கல் பிரியாணி ஸ்டைலில் இருக்குது இல்லையா ரிஷி? இந்த மட்டனோட கலர், அந்த பிரியாணியோட கலர் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ இன்னொரு பீஸ் நல்லா பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான ஒரு டெண்டர் மீட் பீஸ் கொஞ்சம் எடுத்து அப்படியே இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிடுவோம். இப்போ நான் இந்த பெரிய சங்க்ஸ் ஆஃப் அந்த மீட் இருக்கு இல்லையா, அதை தவிர பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் மீட்டும் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிரியாணி கூட சாப்பிட்றப்போ. லைஃபே பிரியாணி சூப்பராக வச்சுங்க பேர். சீரியஸ்லி லைஃபே பிரியாணியில ரிஷி என்ன பிரியாணி தான் வந்து அது என்ன, அதாவது வாரத்தில் 6 நாள் நம்ம சாம்பார் அதுன்னு என்ன தான் சாப்பிட்டாலும் ஒரு சண்டே இந்த மாதிரி ஒரு பிரியாணி கிடச்சிது அப்படின்னா, நீ சண்டே கிடையாது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பிரியாணி கிடச்சா அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் இல்லை, நல்லா மைல்டாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கிரேவி பேஸ்டு ஒரு சிக்கன் இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு விங்குன்னு நினைக்கிறேன், சிக்கன் விங் இல்லையா, சூப்பராக வேக விட்டாங்க. சிக்கன் வந்து நல்லா பெப்பர் மசாலாலேயே இந்த ஆனியன் மசாலாலேயே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் சிக்கன் எடுத்து இந்த கிரேவியோடு எடுத்து அப்படியே இந்த ரைஸில் போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும். இந்த சிக்கன் அந்த மசாலா இருக்குல்ல, அந்த அந்த அதோட இந்த பிரியாணியை சேர்த்து சாப்பிட்டா இந்த லைட்டாக ஒரு காரம் அப்படியே இந்த வாயிலெல்லாம் லைட்டாக ஒரு காரம் வருது அப்படியே. அடுத்து பாருங்கள் ஒரு எக் மசாலா நல்லா சுற்றி முற்றி நல்ல மசாலாவோட சூப்பராக இருக்குது. இந்த எக்கு கலரே பாருச்சு, அந்த மசாலாவோட கலர் ஊறிடுச்சு பாரு. அப்படி நான் அப்படியே எக்கு ஒரு பாதி பிச்சு அப்படியே கொஞ்சம் ரைஸ் எடுத்து அப்படியே எக்கு சான்ஸ் இல்லடா. எக்கு மசாலா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மசாலா மாதிரி இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியல. அது பெப்பர் தான். பெப்பர் பெப்பர்லயே ஒரு வித்தியாசமான இது. எனக்கு வந்து பிரியாணிக்கு சிக்கன் சைட் டிஷ் இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த எக்கு டெஃபினட்டா வேணும். எக்கோட சாப்பிட்டா அது ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். அப்படி இதில் மட்டன் வந்து நல்லா சூப்பராக செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க. மீட்டெல்லாம் சூப்பர் டெண்டராக இருக்குது. இந்த மாதிரி மட்டன் பீஸ்லாம் போட்டால் நம்மளால் எந்திரிக்கவும் முடியாது. இடையிலேருந்து நல்ல ஒரு அப்படி இந்த நொங்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தோல் உரிச்ச நொங்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பாதி பிச்சு அப்படியே ரைஸ் வச்சு இது மேலே ஆடா பாதி. இதில் கொஞ்சம் இந்த வெங்காய பச்சடி, இவங்க வெங்காய பச்சடி தனியாக கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாமா? கொஞ்சம் தக்காளியெலாம் போட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு பாயாசம் மாதிரி இருக்குது. ஓ வேறு லெவலுக்கு வெங்காய பச்சடியா? ம், தக்காளி போட்டுக்கிறதுனால லைட்டாக கொஞ்சம் புளிப்பு புளிப்போட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, அப்படி இந்த வெங்காய பச்சடி இந்த ரைஸோட பிரியாணி ரைஸ் அந்த மட்டன் பீஸோட சேர்த்தி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த காம்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீரகேரளம்லேருந்து வீட்லேயே செஞ்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு கேட்ரிங் யூனிட்லேருந்து வந்த காம்போ லைஃபே பிரியாணி. அவங்க பேர், அந்த பேரே வந்து லைஃபே பிரியாணி. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஹோம்லி பிரியாணி, டால்டாவோ அஜினமோட்டோவோ அந்த கெமிக்கல்ஸ்லாம் எதுவுமே போடாமல் செஞ்சுருக்காங்கிறது சாப்பிட்றப்பே நல்லா தெரியுது. ஆக்சுவலாக இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டிங்கனாலும் நைட் 8 மணிக்கு டக்குன்னு பசிச்சிடும். கொடுத்த பெப்பர் சிக்கன் எக்கு எல்லாமே நல்லா இருந்தது. சில்லி சிக்கன் நல்லா இருந்தது. இப்போ லெமன் ஜூஸ் என் கையில் இருக்குது, லைட்டாக ஷேக் பண்ணி குடிச்சேன். ஆமாம், லெமன் ஜூஸ் வந்து மேலே அப்படியே ஒரு புதினா இலை அழகாக மறந்துட்டுருக்கு. இதை குடிச்சிட்டு அப்படியே கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். இனிப்பு கம்மியாக இருக்குங்க, லெமன் ஜூஸ் பரவாயில்ல. புளிப்பு இருக்குல்ல, இனிப்பு கம்மியாக இருக்குது. ஸோ என்னோட இன்னொரு ஒரு ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, இந்த ப்ரைஸிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது எனக்கு. என்ன அப்படின்னா, இந்த காம்போ நம்ம சாப்பிட்டோம்ல, இந்த காம்போ வந்து 1400 ரூபா. பட் இந்த 1400 ரூபாவில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அப் டு 4 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், அந்த அழகான கூடை கூட ஒரு மரம் மரம் வந்து ஃப்ரீ. அந்த கூடைக்கு வந்து நம்ம ஒரு 50 ரூபா கொடுக்கலாம். ஸோ அதை தவிர பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து 350 ருபீஸ் வருது. 4 பேர் சாப்பிட்லாம் அந்த காம்போ. ஒரு ஆளுக்கு 350 ரூபாங்கிறது கொஞ்சம் ஹையர் சைடாக தெரியுது. ஏன்னா பர்டிகுலர்லி நம்ம ஒரு ஹோம் பேஸ்டு கேட்டரர்ஸ்கிட்ட ஆர்டர் பண்ணுறப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு அதே சமயத்தில் பெஸ்ட் குவாலிட்டி எதிர்பார்ப்போம். ஸோ அது மட்டும் அவங்க ப்ரைஸ் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து 4 பேர் சாப்பிட்ற காம்போ. 8 பேர் சாப்பிட்ற காம்போ வந்து 2615 ஏதோ பார்த்தா ஞாபகம். காசு பற்றி கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை. பட் வந்து நல்ல ஹை குவாலிட்டி ஹோம்லி ஃபுட்டு நான் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஆர்டர் பண்ணலாம். குவாலிட்டி ஸோ குட் இல்லையா ரிஷிவோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் குவாலிட்டி வந்து அப்படியே வீட்டில் செய்கிற மாதிரி தான், வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தது. ஒரு ப்ரிசர்வேட்டிவ் அதெல்லாம் அது மாதிரி தெரியல தெரியல. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. அந்த ஆர்டர், இந்த புக்கிங்க்கான ஆர்டர் நம்பர்லாம் நான் கால் நம்பர் ஃபோன் நம்பர்லாம் போட்டுறேன். பார்த்துட்டு நீங்கள் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணி பேசிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட அவங்கள டைரெக்டாக கூப்பிட்டு நீங்கள் பேசிக்கலாம். ஸோ இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரிஷி மனோஜ்குமார். பை.